ஹை வியூவர்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் ஷார்க்கில் டேங்க்மேட்ஸ் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சில்வர் ஷார்க் பற்றி தெரிஞ்சுக்குவோம். சில்வர் ஷார்க் வந்து ஒரு செமி அக்ரஸிவ் ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் எந்த ஃபிஷ்ஷுமே மேக்ஸிமம் கடிக்கிறதே கிடையாது. ஆனால் முக்கால்வாசி நேரம் அதோடைய நேச்சர் அப்படின்றது வந்து நம்ம தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். அதாவது அந்த மீன் வந்து அந்த மீனோடைய கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மீனையும் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகக்கூடிய மீனையும் வந்து கடிக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில்வர் ஷார்க் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மீன், அதே மாதிரி சில்வர் ஷார்க்கோட ரொம்ப ரொம்ப சின்ன மீனாக இருக்கதை ஆட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சில்வர் ஷார்க் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய மீன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு வெறுமனே ஒரே ஒரு சில்வர் ஷார்க் ஆட் பண்ணுறதை விட ஒரு சின்ன குரூப்பாக நீங்கள் ஆட் பண்ணலாம். நாலு இல்லை அஞ்சு சில்வர் ஷார்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். டேங்க்கில் வெறும் சில்வர் ஷார்க் வச்சு மட்டுமே வளர்க்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். இல்லை நான் வந்து சில்வர் ஷார்க்கோட சேர்த்து பல மீன்கள் போடணும், அப்போ தான் வந்து என் டேங்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சில்வர் ஷார்க்கோட ஒரு 10-15 வகையான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் நீங்கள் வந்து தாராளம் போடலாம். அந்த சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெயின்போ ஷார்க்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதை வந்து ரெயின்போ ஷார்க்கு. இந்த மீனை வந்து உங்களோட சில்வர் ஷார்க்கோடய நீங்கள் போடலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கடுத்து பிளாக் கோஸ்ட். பிளாக் கோஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் காசு கூட ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் வரும். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மீனே வந்து அந்த ரேஞ்சில் வரும். உங்களுடைய சில்வர் ஷார்க்கோட இந்த மீன் போட்டிங்க அப்படின்னா சில்வர் ஷார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். பிளாக் கோஸ்ட் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். அந்த பிளாக் கோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை நேச்சரே அது வந்து கொஞ்சம் ஷையான டைப்பு. ஸோ இந்த ஃபில்டரோட அடியை போய் ஒட்டிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஹைடிங்ஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ஒழிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து வெளியே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாக வந்து சுற்றக்கூடிய ஒரு மீன் கிடையாது. ஆனால் ஒரு சில மீன் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியேவும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வந்து அந்த டேங்க்குக்கு வந்து பழகிருச்சு அப்படின்னா வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கௌராமி. கௌராமி வந்து எல்லா மீனோடையும் சேர்த்து போடலாம். கௌராமி வந்து லைட்டான அக்ரெசிவ்னஸ் அப்படின்றத காமிக்கும். ஆனால் இதே சில்வர் ஷார்க் மாதிரியே வந்து இந்த கௌராமி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான நேச்சரு, ஒரு சில டைம் வந்து லைட்டான அக்ரெசிவ்னஸ் காமிக்கும், அவ்வளோதான். இது வந்து பெரிய ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளம் கௌராமி ஆட் பண்ணலாம். இது வந்து தேர்ட் ஃபிஷ்ஷு. இப்போ நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய மீன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டெயில் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் டெயில் ஷார்க் அப்படின்னா இந்த ஷார்க் வகையால் இருக்கக்கூடிய மீன் வந்து உடம்பு ஃபுல்லாக பிளாக் ஆகும், டெயில் மட்டும் ரெட்டாகவும் இருக்கும். இந்த மீன் வந்து பார்க்க ஓரளவுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களுடைய நேச்சரை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கோல்டு ஃபிஷ் அழகாக தெரியும், அதே ஒரு சில பேருக்கு வந்து பீட்டா ஃபிஷ் அழகாக தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸோடைய அந்த வெரைட்டின்றது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெட் டெயில் ஷார்க்குன்றது பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுக்கிறதா டின் ஃபாயில் பார்பு. டின் ஃபாயில் பார்பு அப்படின்றது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது. நீங்கள் வந்து தாராளமாக சில்வர் ஷார்க்கோட ஆட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நீங்கள் இந்த சில்வர் ஷார்க்கோட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான கவலையும் பட வேணாம். அதாவது இந்த மீன் அந்த மீன் கடிச்சிருமோ அப்படின்னா பயப்பட வேணாம், தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மீன் வந்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சொல்ல போகிற இந்த மீன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது வந்து காட்டக்கூடிய ஒரு மீன் தான். ஆஸ்கர் வந்து ஒரு செமி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. சில்வர் ஷார்க்கை விட கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ்னே சொல்லலாம். ஏன்னா சில்வர் ஷார்க்கை விட இது வந்து அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது காமிக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்கார் வந்து ஒரு பேரட் ஃபிஷ்ஷோடையோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளவர்ஹானோடையோ சேர்த்து போடுறத நம்ம அதிகம் பார்த்துருப்போம். ஆனால் ஃப்ளவர்ஹானோட எந்த மீனையும் போட முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் ஃப்ளவர்ஹானோடையும் ஒரு சில பேர் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்கார் போடுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு இந்த தடவை யோசிச்சுக்கோங்க. ஆஸ்கார் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஆஸ்கார் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆஸ்கார் மேலே ஒரு கண் வச்சுட்டே இருங்க. ஆஸ்காரை விட இந்த சில்வர் ஷார்க் அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபிஷ்ஷு. சில்வர் ஷார்க்கும் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் வந்து எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ நீங்கள் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு தாராளம் ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஃபிஷ்ஷு. எப்போயாச்சும் டெரிட்டரிக்கு மட்டும் ஒரு சில நேரம் வந்து சண்டை அப்படின்றது வரும். ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து எப்பவுமே வராது. இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் வந்து பயங்கர சுபாவம் இருக்கக்கூடிய மீன்னால எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஜெயண்ட் கௌராமி அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது. ஜெயண்ட் கௌராமி அப்படின்றது வந்து கௌராமிலே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, அவ்வளோதான். இந்த மீனும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இந்த மீன் வந்து ரொம்ப பெருசாக தான் வளரும். ஸோ உங்களுடைய சில்வர் ஷார்க் அப்படின்றது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கௌராமி ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் கௌராமியை விட ஜெயன் கௌராமி அப்படின்றத ஆட் பண்ணலாம். அது வந்து டேங்க் ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து க்ளவுன் லோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மீன் இருக்குது. இந்த க்ளவுன் லோச்சஸ் வந்து
ரொம்ப ரொம்ப சாதுவான மீன், சில்வர் ஷார்க்கோட சேர்த்து போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர் அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக சில்வர் டாலர் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் அதிகம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஆனால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும், அதாவது இந்த மீனோடைய அப்பியரன்ஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும்ட்டு. ஸோ சில்வர் ஷார்க்கும் சில்வர் டாலர் ஃபிஷ்ஷும் நீங்கள் சேர்த்து போடுறப்ப ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே அழகாக இருக்கும். ஒன்றோட ஒன்று வந்து டிஃப்ரென்ஸுன்றது அதிகம் இல்லாமல் ஒரு டேங்க் அப்படின்றத உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் ரெயின்போ ஷார்க்கு இல்லை நீங்கள் பிளாக் கோஸ்ட்டு கௌரம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை விட இந்த சில்வர் ஷார்க்கும் இந்த சில்வர் டாலர் ஃபிஷ்ஷும் வந்து ரொம்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. பை நேச்சரே அது வந்து ஸ்லைட்டான அக்ரெசிவ்னஸ் காட்டக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து பிளாக்கோ வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிளாக்கோக்கு வந்து ஒரு சில பசி எடுக்கும் பட்சத்தில் அது வந்து சில்வர் ஷார்க் அட்டாக் பண்ணுற சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது கோல்டு ஃபிஷ்ஷு. கோல்டு ஃபிஷ்ஷை யூஸ்வலாக ஆட் பண்ணவே ஆட் பண்ணாதீங்க. கோல்டு ஃபிஷ்ஷோட நீங்கள் வந்து சில்வர் ஷார்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சில்வர் ஷார்க் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை கடிக்க சான்சஸ் இருக்குது. மூணாவது வந்து கப்பி. கப்பின்றது வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதானது. சில்வர் ஷார்க் வந்து கண்டிப்பாக கப்பியை சாப்பிட்றோம். அதுக்கடுத்து தான் நியான்டெட்ரா. நியான்டெட்ராவும் வந்து இந்த சில்வர் ஷார்க்கும் ஒரு நல்ல ஒரு கம்பெனியன் கிடையவே கிடையாது. ஏன்னா நியான்டெட்ராவும் வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ஷார்க் அப்படின்றது வந்து நியான்டெட்ராவை கடிச்சிடும். அதுக்கடுத்து தான் வேறு என்னென்ன மீன்லாம் வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மீன்லாம் வந்து இருக்கோ அதை எதையுமே வந்து சில்வர் ஷார்க் கூட ஆட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும் பட்சத்தில் சில்வர் ஷார்க் வந்து கண்டிப்பாக அந்த சின்ன மீனை சாப்பிட்ற சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான சின்ன மீனோட சில்வர் ஷார்க் மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். மித்தபடி ஃப்ளவர் ஹானு, அரோனா இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் ஆட் பண்ணாமல் நான் சொன்ன இந்த ஃபிஷஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டேங்க் உங்களால் உருவாக்க முடியும். அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்கிறது தான், இப்போ நீங்கள் வந்து ஒரு டேங்க் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க, சில்வர் ஷார்க் அப்படின்ற மீன் ஆட் பண்ணிட்டீங்க, அதோட சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு வகையான மீன் போட்டிருக்கீங்க. நான் சொன்ன இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு வகையான மீன் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வகையான மீனையும் உங்களுடைய சில்வர் ஷார்க்கையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்காணிச்சிட்டே இருங்க. கண்காணிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து சண்டை அப்படின்றது வருதா இல்லை அதுங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு லைக்கு, அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டு, வேறு ஏதாவது வீடியோ நான் பேசணும்னு வச்சிங்க அப்படின்னா அதிகம் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.